வரத்து குறைவால் சின்ன வெங்காயம் விலை உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட மாவட்டம் ஆகும். இம்மாவட்டத்தில் சின்ன வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், முருங்கை உள்ளிட்ட அனைத்து வகையான காய்கறிகளும் சாகுபடி செய்யப்படுகிறது. அவ்வாறு பயிரிடப்படும் காய்கறிகள் திண்டுக்கல் மற்றும் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டுகளில் விற்பனையாகிறது. அவை அங்கிருந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகள் மட்டுமின்றி கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேலும் கடந்த மாதம் புரட்டாசி என்பதால் காய்கறிகள் அதிகளவில் விற்பனையாகின. இதனால் காய்கறிகளின் விலை உயர்ந்தபடி இருந்தது. இதற்கிடையே புரட்டாசி மாதம் நிறைவு பெற்ற நிலையில் நவராத்திரி தொடங்கிவிட்டது. நவராத்திரி விரதம் மேற்கொள்பவர்கள் சைவ உணவையே சாப்பிடுவார்கள். இதனால் காய்கறிகளின் தேவை அதிகரித்து விட்டது. இதனால் திண்டுக்கல்லில் காய்கறிகள் விலை உயர்ந்து விட்டது. அதன்படி திண்டுக்கல் காந்தி மார்க்கெட்டில் முருங்கைக்காய் கிலோ ₹90, கேரட் ₹50 முதல் ₹80, பீட்ரூட் ₹50, பீன்ஸ் மற்றும் அவரைக்காய் தலா ₹80, உருளைக்கிழங்கு ₹60, கத்திரிக்காய் ₹30 முதல் ₹50, பச்சை மிளகாய் ₹60, இஞ்சி ₹50 விற்பனையானது. சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை திண்டுக்கல், பழனி, ஒட்டன்சத்திரம், திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம், அவிநாசி, உடுமலைப்பேட்டை ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது உள்ளூரில் அறுவடையாகும் வெங்காயம் மட்டுமே திண்டுக்கல் வெங்காய மண்டிக்கு விற்பனைக்கு வருகிறது. அதேபோல் பல்லாரி வெங்காயத்தை பொறுத்தவரை கர்நாடகா, ஆந்திரா, மராட்டியம் ஆகிய மாநிலங்களில் இருந்து திண்டுக்கலுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. அதன் வரத்து குறைந்து கொண்டே போகிறது. சின்ன வெங்காயம் மற்றும் பல்லாரியின் தேவை அதிகமாக இருக்கும் நிலையில் வரத்து குறைந்ததால் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதன்படி நேற்று முன்தினம் தரமான சின்ன வெங்காயம் கிலோ 110, பல்லாரி வெங்காயம் ₹60 விற்பனை ஆனது. இதை தவிர்க்க இருப்பு வைத்துள்ள வெங்காயத்தை விற்பனை கொண்டு வருவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்ரி டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.